சார் மார்னிங் சீக்கிரமாக எழுந்துக்க முடியுது அண்டு குளிக்க முடியல, ரொம்ப குளிருது, குளிக்காமல் நாம் தவம் பண்ணலாமா? ஜிம்மில் ஜாயின் பண்ணலாம்னு இருக்கேன் அண்ட் டெய்லி 3 கிலோமீட்டர் வாக்கிங் போகிறேன், கை நடுக்கம் அண்டு இந்த இதய படபடப்பு எப்போ குறையும் அண்ணா? ப்ளீஸ் சொல்லுங்கள், இதுக்காக ஆயுர்வேத மெடிசன் எடுத்துக்கிறேன், இதை கண்டினியூ பண்ணட்டுமா ஆர் ஸ்டாப் பண்ணட்டுமா? நம்ம செலிபஸை யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம்ஸ் க்யூர் ஆவாங்களா, ஆனவங்க இருக்காங்களா? எப்படி இருந்தால் அவங்க வீடியோ போடுங்க, ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. இந்த படபடப்பாக இருக்கிறது எல்லாம் பலவீனத்தோட வெளிப்பாடு தான், சரிங்களா? அப்புறம் நீங்கள் வந்து சீக்கிரமாக எந்திரிச்சு காலையில் குளிக்க வரலாம் முடியலைனீங்கன்னா, குளிக்க முடியலைன்னா ரொம்ப குளிராக இருந்துச்சுன்னா குளிக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கள், ஒரு 11 மணிக்கு குளிங்க, பச்சை தண்ணியில் குளிங்க, கொஞ்சம் நேரம் சன்லைட் வந்ததுக்கப்புறம் குளிங்க. ஆனால் அந்த நேரங்களில் தியானம் தவம் போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்துங்க. இந்த மாதிரி வாக்கிங்கெல்லாம் போயிட்டு வரீங்க, வாக்கிங் போயிட்டு வந்துட்டு குளிங்க. அப்புறமேல் வந்து வெளியிலிருந்து நமக்குள்ளாக செலுத்தப்படும் எந்த மருந்தாக இருந்தாலும் அது மறு உந்து, புரிஞ்சுதுங்களா? உடலில் ஏற்கனவே ஒரு ஆற்றல் இருக்கணும், அதை அந்த ஏற்கனவே இருக்கும் அந்த ஆற்றலை உந்தி தள்ளுவது தான் மருந்து, புரிஞ்சுங்களா? அப்போ நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது உங்களுக்கு உள்ளார்ந்த இயல்பாக இருக்கும் பேசிக் ஆற்றல் கூடிகிட்டே வரும். அப்போது நீங்கள் மறு உந்தான அந்த மருந்தை சாப்பிடும்போது அது உந்தி உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் ரிசல்ட்டை கொடுக்கும், ஆச்சுங்களா? நம்முடைய பாரத தேசத்தில் உண்மையான மருத்துவர்கள் மூலமாக கொடுக்கப்படும், நம்முடைய மருத்துவர்கள் மூலமாக கொடுக்கப்படும் சித்த ஆயுர்வேத ஹோமியோபதி போன்ற மருந்துகள் எல்லாமே கொஞ்சம் எதை எடுத்தாலும் அதனுடைய இன்க்ரீடியன்ஸ் பார்த்து பழகுங்க. எந்த மருந்தை சாப்பிட்றீங்க அதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு உரிமை நமக்கு இருக்குது. அது தெரியாமல் குருட்டுவாக்களெல்லாம் எதையும் சாப்பிடக்கூடாது. அந்த மருந்தில் இன்க்ரீடியன்ஸ் என்ன இருக்குது தெரிஞ்சுக்கோங்க. அந்த இன்க்ரீடியன்ஸ், அந்த மருந்தில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸு, இந்த இயற்கையான உணவு வகைகளில் எதில் அதிகமாக இருக்குன்னு பார்த்துட்டு அந்த மருந்து சாப்பிட்றதுக்கு பதிலாக அதற்கான உணவுகளை சாப்பிட பழகுங்க. நம்முடைய உணவுமே உணவே மருந்தாகிறது நம்ம கலாச்சாரம். அதனால் எந்த மருந்தாக இருந்தாலும் அதன் இன்க்ரீடியன்ஸ் தெரியாமல் சாப்பிடாதீங்க, அது விஷத்துக்கு சமம், சரிங்களா? அப்புறம் அந்த இன்க்ரீடியன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா அந்த அதுக்கு அது எந்தெந்த பொருள்களிலிருந்து உருவாக்கப்பட்டதோ அந்த பொருள்கள் உள்ளார்ந்து இருக்கக்கூடிய உணவுப் பொருள்களை எடுத்துட்டிங்கன்னா அந்த மருந்தின் தேவையே இல்லை. ஆகவே உங்கள் மருத்துவரின் வழிமுறைப்படி நாளுக்கு நாள் செலிபஸில் ஸ்ட்ராங் ஆகிட்டே வர பிரச்சனைகள் படிப்படியாக சரியாயிட்டு வரும். தியானம் செய்வதை தவம் செய்வதையும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. வாழ்க வளமுடன். குளிக்கிறது நீங்கள் உங்கள் உடம்புக்கு தகுந்தாற் போல் கன்வீனியண்ட்டாக நீங்கள் பண்ணிக்கோங்க. முடிஞ்சிச்சு குளிக்காமல் சோம்பேறித்தனமாக இருக்கிறேன்ட்டு இருக்க வேண்டாம், ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். டியர் பிரகாஷ் பிரதர், முத்திரை ஆவாகனம் வீடியோவில் யூ மென்ஷன்ட் அபவுட் சிவலிங்கம் வித் தீபம் அண்ட் ஸ்டார்டட் டூயிங் மெடிடேஷன், ஹவ் இஸ் இட் ப்ரோ, ப்ளீஸ் கிளாரிஃபை. வாழ்க வளமுடன். அதாவதுங்க, முத்திரை ஆவாகனம் வீடியோவில் வந்து சிவலிங்கம் வித் தீபம் ஸ்டார்டட் டூயிங் மெடிடேஷன் ஹவ், அதாவது இப்போ நம்முடைய உடலில் சிவலிங்கம் சிவம் அப்படின்னு சொல்கிறது நம்முடைய உயிர் அணுக்கள் வந்து அபரிமிதமாக தேங்கி இருக்கும் மையம்ங்கிறது நம்முடைய சுவாதிஷ்டான மூலாதார சக்கர மையம். அதற்கு அடையாளப்படுத்த வேண்டும் என்று நம் முன்னோர்கள் சொன்னதுனால அதை எப்படி அடையாளப்படுத்துறது அப்படின்னா, நம் மூலாதார சுவாதிஷ்டான சக்கரங்களுக்கு மையமாக இருக்கும் ஆண் பெண் இனப்பெருக்க பாகங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடையாளப்படுத்துதலாக நம் முன்னோர்கள் வந்து உருவகப்படுத்தி வச்சாங்க. ஏன்னா அது வந்து முக்கியத்துவத்தை உணர்த்துறதுக்காக, ஆச்சுங்களா? அப்போது அது வந்து நம்முடைய பிண்டத்தில் அந்த மாதிரி, அதே மாதிரி அண்டத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சில விளக்கங்கள் உண்டு. நான் பிண்டத்து அளவில் மட்டும் சொல்கிறேன், நம்ம உடல் அளவில் மட்டும் சொல்கிறேன். ஏன்னா நமக்குள்ளே தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும், உலகத்தை போய் மாற்ற முடியாது. அதனால நமக்குள்ளாக அது மாதிரி. அப்போ அப்படிப்பட்ட நம்முடைய உயிர் அணுக்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உயிர் ஆற்றலை கீழ்நிலையில் இருக்கும் ஆற்றலை வந்து படிப்படியாக மேல்நிலைக்கு கொண்டு வர்றது நம்முடைய தண்டு வடம் அப்படிங்கிறது வந்து திரியை போல, சித்தர் பாடல்கள் சொல்லியிருப்பாங்க திரியை போல. அப்புறம் வாழைத்தண்டு அப்படிம்பாங்க, வாழைத்தண்டில் அந்த திருகாணி திருகாணியாக இருக்கு இல்லைங்களா, அந்த வாழைத்தாறுல அதுபோல் வாழைத்தாறு. அப்புறம் வந்து நம்ம தண்டு வடத்தை வந்து திரி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ நம்முடைய உயிர் அணுக்கள் அபரிமிதமாக தேங்கி இருக்கு. நம்முடைய முதுகு தண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா திரியாக இருக்கும்போது இங்கு சுடர் விடும் ஆகுனா துரிய சக்கரங்கள் தான் விளக்கு, ஆச்சுங்களா? அப்போது நாம் வந்து விந்துஜெயம் பயிற்சி செய்கிறோம் அப்படிங்கிறது வந்து அந்த திரியை நினைக்கிறோம், ஆச்சுங்களா? இப்போவுமே வந்து வச்சோன்னே திரியில் வந்து தீய வச்சோம்னா என்ன ஆகும், திரி கருவும், ஆச்சுங்களா? இப்போ அதை தான் பலரும் செய்கிறாங்க. விந்துஜெயம் பயிற்சி செய்யாமல் ஆக்னாதுரிய தவங்கள் செய்கிறதும், செலிபஸியில் ஸ்ட்ராங்காக இல்லாமல் ஆக்னாதுரிய தவங்கள் செய்கிறதும் தன்னுடைய திரியை கருக்கிறாங்க. நம்முடைய தண்டுவடத்திலிருந்து இந்த ஆற்றலை வந்து கருக்கும் போது என்ன ஆகுது, ஹீட் ஆயிடும், அபரிமிதமாக ஹீட்டு, அப்போ தாங்க முடியல. அதனால தான் நம்ம முறைப்படி சொல்கிறோம். இப்போது நம்முடைய தண்டுவடம் திரியாக இருக்கும்போது விந்துஜெயம் பயிற்சி மூலமாக நம் ஆற்றலை மேலே எடுத்துகிட்டு வரோம், அது எண்ணெயாக நம் உயிரணுக்களை மேலே எடுத்துகிட்டு வரோம்.
கொண்டு வர கொண்டு வர கொண்டு வர ஒரு 40-48 நாளில் ஆக்னா துரிய சக்கரங்கள் ஆக்டிவேஷனுக்கு வந்துருச்சுன்னா அதில் அமர்ந்து இந்த தீபத்தை கவனிக்க 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 என்னாகும், நம்முடைய ஆற்றல் ஆட்டோமேட்டிக்காகவே டிரான்ஸ்மிட்டேஷன் ஆக ஆரம்பிச்சு நாளடைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இறைவனுக்கு சமர்ப்பணமாகும் தெய்வமாக இருக்கும். நம்முடைய உயிரணுக்கள் எல்லாமே அண்டத்துக்கு வந்து அண்டம் உடல் அண்டங்கிறது நம்முடைய சகஸ்ராரத்தலம் அண்டத்துக்கு வந்து முக்தி நிலை அடையும், மரணமற்ற பெருவாழ்வினை அடைஞ்சிட்டே இருக்கும். இது பெருக 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 பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்டேஜே வேற. அந்த ஸ்டேஜுக்கு போகிற அளவுக்கு நானுமே ஒன்று தயார் ஆகிட்டு இருக்கேன், அந்த ஸ்டேஜ் பண்ணிகிட்டே இருக்கேன். அனுதினமும் அனுதினமும் 24 மணி நேரமும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்னை நான் தீபமாக மாற்றிட்டே தான் இருக்கேன். ஸோ இது போல் பயிற்சிகள் இருக்கிறவங்களும் பண்ண 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 இந்த உலகமே அமைதியடையும், சமுதாயமே அமைதியடையும். ஒரு சிறு உதாரணம் கூட சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னாங்க, நம் ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலையினால நாம் இருக்கும் இடத்துக்கு வந்து நம் சகோதரர் ஒரு சிறு எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வந்தாங்க. வந்துட்டு அவங்க சொன்னது அதான், சார் நீங்கள் இன்னும் இந்த இடம் இவ்வளோ அமைதியாக இருக்குது, இங்கே நான் வந்த இதையுமே நின்று போகிற அளவுக்கு அவ்வளோ அழுத்தமான அமைதியாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நமக்கே தெரியாது, நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் தவத்திலேயே இருக்கோம், ஆனால் வந்து வர்றவங்களுக்கு அந்த அமைதி தெரியும். இப்போ நம்ம எப்போதுமே சூன்ய நிலையில் அந்த மாதிரியே இருக்கிறோம். அப்போது அது போன்ற ஒரு சூழலை உங்களை சுற்றி உருவாயிருக்கும். எந்த சிந்தனை நீங்கள் அப்படியே இருக்கிற இடமே தவமாகவே மாறி தவமாகவே மாறி அப்படியே தான் சித்தர் சமாதியெல்லாம் அப்படி தான் உருவாகுது இல்லைங்களா. ஸோ அந்த நிலையை நீங்களும் உங்களை சுற்றி இந்த பயிற்சிகளில் இருக்கிறவங்க பிரம்மச்சாரிகளாக இருக்கிறவங்க அடிக்கடி தவம் செஞ்சு தவம் செஞ்சு, பிரம்மச்சாரிகளுக்கு டைமிங்கே கிடையாது, தவம் செஞ்சு தான் இருக்கும் இடத்தை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவலோகமாக ஒரு எப்படி ஒரு சித்தர் தலமாக மாற்றணும் ஆச்சுங்களா. அப்போ தான் தமிழ்நாட்டில் இப்போ ஒரு 1000 பேர் பார்க்குறீங்கன்னா 1000 சிவ சமாதிகள் உருவாகணும் ஆச்சுங்களா. பூமிக்கு அமைதிப்படுத்துவதற்காக நம்முடைய ஆற்றலை வந்து இறைவனுக்கு அர்ப்பணிச்சுட்டே இருக்கணும். இது பற்றி நம் பயிற்சிகள் இருக்கிறவங்களுக்கு தெளிவாக தெரியும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன்.